அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிரச்சனைகள் இல்ல நெஞ்சுவலி அப்படின்னு பொதுவா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு அதுக்குன்னு தனித்தனிய பெயர்கள் இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது பொதுவா நெஞ்சுவலி இல்ல மாரடைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு தனித்தனிய பெயர்கள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லைஃப் ஆஃப் கலை சேனல்ல இந்த வீடியோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதற்கேற்ற பெயர்கள், சிம்டம், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இது எப்படி தவிர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் தான் கலை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்பந்தப்பட்ட நோய்களில் இருக்கிற டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நெஞ்சுவலின்னு சொல்கிறோம், பட் வந்து அந்த இதயத்தில் என்ன பிரச்சனை, எதுக்காக பொதுவாக நெஞ்சுவலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அரித்மியஸ். அரித்மியஸ்னால் நம்ம இதய துடிப்பு இருக்குல்ல, லப்டப் லப்டப்னு, இது ஒரு ரிதம். வேகமாக துடிக்கும் போது லப்டப் லப்டப்னு வேகமாக போகும், மெதுவாக வரும்போது லப்டப் அப்படின்னு போகும். ஸோ இந்த ஒரு ரிதம் இருக்குது. இந்த ரிதத்தில் மாறுதல்கள் வர்றது பேர் தான் அரித்மியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தில் இருக்கிற பிரச்சனையில் முதல் பிரச்சனை அரித்மியஸ், அது உங்கள் இதய துடிப்போட ரிதம் மாறுபடும் போது இது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. இதய பிரச்சனையில் ரெண்டாவதாக இருக்கிறத வந்து அத்ரோஸ்க்ளரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்ரோஸ்க்ளரசிஸ்னால் நம்ம இதயம் வந்து ரத்த குழாய்கள் வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதயம் வந்து பம்ப் பண்ணி ரத்தம் வந்து நம்ம ஆர்கன்ஸ்க்கான போது, அதாவது உடல் உறுப்புகளுக்கு ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணும். ஸோ இது எப்படி சப்ளை பண்ணும், இதயத்துக்கும் உறுப்புக்கும் இருக்கிற தொடர்பு வந்து ரத்த குழாய் தான், அந்த பிளட் வெசல்ஸ் அதுதான். அதில் வந்து இதயத்தில் இருந்து உறுப்புக்கு வந்து ஆக்சிஜன் இருக்கிற பிளட்டை கொண்டு போகிறது வந்து ஆர்த்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்த்தரியில் இருக்கிற பிரச்சனை, அதாவது வந்து ஆர்த்தரியில் வந்து சில சமயம் நம்ம கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி வந்து அந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால்லாம் அதிகரிக்கும் போது ரத்தம் போகிற இடம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மெலிசாகும். அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை தான் அத்ரோஸ்க்ளரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் வந்து பம்ப் பண்ணி உடல் உறுப்புக்கு ரத்தத்தை அனுப்பும் போது அதை கொண்டு போகிற பிளட் வெசல் ரத்த குழாயில் இருக்கிற பிரச்சனை தான் அத்ரோஸ்க்ளரசிஸ். கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ரத்த குழாயில் வந்து அடைக்கும் போது அந்த அடைப்பு தான் அத்ரோஸ்க்ளரசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது பிரச்சனை அத்ரோஸ்க்ளரசிஸ். மூணாவது பிரச்சனை கார்டியோமயோபதி. கார்டியோமயோபதினால் எப்படி மற்ற ஆர்கன்ஸ் மாதிரி இதயத்துக்குமே, மற்ற உறுப்புக்கு இருக்கிற மாதிரி இதயத்துக்குமே வந்து மசில்லாம் இருக்கும். இந்த மசில் வந்து வீக்காக ஆகும்போது அதுதான் கார்டியோ மயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ரத்தத்தில் இருக்கிற அந்த மசில், அந்த தசை, அந்த தசை வந்து ரொம்ப வீக்காக இப்படி இருக்கிற அந்த பிரச்சனை தான் கார்டியோ மயோபதி. நாலாவது பிரச்சனை கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இதய பிரச்சனை பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு இருந்துச்சுன்னா, இதய பிரச்சனை வந்து பொதுவாக அந்த இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது பிறப்பிலே இருக்குன்னா அதுதான் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் இதயத்தில் பிறக்கும் போது இருக்கிற பிரச்சனை தான் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். அடுத்த பிரச்சனை கொரோனரி ஆர்த்தரி டிசீஸ். இதுவும் அதே மாதிரி தான், நான் அத்ரோஸ்க்ளரசிஸில் சொன்ன மாதிரி தான், இதயத்தில் இருந்து ஆர்கன்ஸுக்கு போகிற அந்த ரத்த குழாயில் இருந்து அடைப்பு இல்லை பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி அந்த இடங்களில் இருக்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் மெலிசா ஆகும், அந்த ரத்த குழாய்கள். இதுதான் வந்து கொரோனரி ஆர்த்தரிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அர்த்ரோஸ்க்ளரசிஸும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஸோ இதுவும் இன்னொரு ஆர்த்தரி பிரச்சனை, அதாவது இன்னொரு இதய பிரச்சனை. அடுத்த இதய பிரச்சனை வந்து ஹார்ட் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷனாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பாக்டீரியா வைரஸ் மூலமாக நம்ம உடம்புல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு நோய் வருது. அதே மாதிரி இதயத்துலேயும் கூட ஏதாவது ஒரு பாக்டீரியா வைரஸ் மூலமாக பிரச்சனைகள் வரலாம், இன்ஃபெக்ஷன் வருதா, அதுதான் ஹார்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இது எல்லாமே தான் நான் லிஸ்ட் பண்ண மாதிரி தான், இது எல்லாமே தான் பொதுவாக இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு தனித்தனி பெயர்கள். ஸோ இப்போ இந்த பிரச்சனையை ஒன் பை ஒன்னாக என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுறது வந்து அரித்மியஸ். அரித்மியஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இதய துடிப்போட அந்த ரிதம், அந்த ரிதம் வந்து லப்டப் லப்டப்னு இருக்கணும். வேகமாக லப்டப் லப்டப்னு போகும்போதோ இல்லை மெதுவாக லப்டப் லப்டப் வரும்போதோ அதுதான் அரித்மியஸ் பிரச்சனை. இப்போ அந்த அரித்மியஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அதுக்கு சில சிம்டம்ஸும் இருக்குது. ஸோ இந்த அந்த சிம்டம்ஸ், லைட்டான தலைவலி. இந்த தலைவலி வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் மைக்ரெயினாக நினைக்கலாம், இல்லை கூட ஏதோ ஒரு சைனஸ் ப்ராப்ளம் தலைவலியாக இருக்கலாம். பட் அரித்மியஸ் அப்படிங்கிற ஒரு இதய பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் கூட லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இதய துடிப்பு வந்து ஒரு ரேஸ் ஓடுற மாதிரி படப்படப்படப்படப்படப்படப்படன்னு இருக்கும். இது எப்படின்னா வந்து இது உங்களால் கேட்க முடியும். சில சமயம் இதய துடிப்பை வந்து நம்மளால் கை வந்து இப்படி காதுகிட்ட வச்சு படுக்கும்போது நம்மளால் கேட்க முடியும். சில சமயம் இதய துடிப்பு வேகமாக இருக்கிறத நீங்களே உணர முடியும். ஸோ இப்படி வேகமாக இதய துடிப்பு இருக்கிறது கூட அரித்மியஸ் தான். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து சில சமயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ரிதம்,
அந்த இதய துடிப்போட ரிதம் மிஸ் ஆகிறப்ப உங்கள் பல்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், நாடி துடிப்பு. ஸோ குறைய ஆரம்பிக்கும், இதை கூட எங்களால் உணர முடியும். அடுத்து மயக்கம் வரலாம், மயக்கம் போட்டு உங்கள் நீங்கள் விழலாம், அது திடீர்னு அந்த கூட அந்த மயக்கம் வரலாம். அடுத்து வந்து தலை சுற்ற ஆரம்பிக்கும், ஒரு ஒரு தெளிவில்லாத மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நெஞ்சுவலி. ஸோ நெஞ்சுவலி வர்றது அரித்மியஸோட இன்னொரு ஒரு சிம்டம். நெஞ்சுவலி வந்து நம்ம காமனாக நெஞ்சு வலிக்குது, ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டேக்கோ செஸ்ட் பெயின் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் வந்து அரித்மியஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட லைட்டாக நெஞ்சுவலி வரலாம். ஸோ இது எல்லாமே தான் அந்தந்த சிம்டம்ஸ். இது வந்து அரித்மியஸ் அப்படிங்கிற ஒரு இதய பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அந்த சிம்டம்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்த பிரச்சனை அத்ரோஸ்க்ளரசிஸ். அத்ரோஸ்க்ளரசிஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதயத்திலேருந்து உடல் உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய அந்த ரத்தம், அந்த ரத்தத்தை கொண்டு போகிற அந்த பிளட் சப்ளை பண்ணுற அந்த பிளட் வெசல், அந்த ரத்த நாளங்கள் வந்து அதில் அடைப்பு இருந்தால், அந்த ரத்த நாளங்கள் ரொம்ப ரொம்ப சிறுசாக போயிடுச்சுன்னா உடல் உறுப்புக்கு ரத்தங்கள் போகாது. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து உங்களால் உணர முடியும், நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஆர்கன்ஸ்க்கு வந்து ரத்தம் சரியாக போகலை, அத்ரோஸ்க்ளரசிஸ்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னு நீங்கள் எப்படி உணர ஆரம்பிப்பீங்கன்னா, முத முதல்ல சொன்ன மாதிரி நெஞ்சுவலி தான். ஸோ இது மோமனாமே இதயத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அடுத்து கை கால்களில் வந்து அந்த கை கால்களோட உணர்வே இல்லாமல் கூட உங்களுக்கு போகலாம் கை கால். ஏன்னா வந்து இதயத்திலிருந்து கை கால்கள் உடல் உறுப்புக்கு ரத்தம் போனால் தான் நம்மளால் வந்து செயல்பட முடியும், நம்ம கை கால்கள் வேலை செய்யும். ரத்தம் சரியாக போகலை அப்படின்னா, கை கால்களுக்கு வரலைன்னா ஒரு மாதிரி உணர்வு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கை கால்கள் வந்து ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் வார்மாக தான் இருக்கணும், நம்ம உடல் வந்து சூடாக தான் இருக்கும் அந்த டெம்பரேச்சர் பொறுத்து. பட் வந்து திடீர்னு கை கால்கள் வந்து ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்குது, உங்களால் அந்த கை கால்களை உணர முடியல. அதுக்கப்புறம் வலி வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே தான் அத்ரோஸ்க்ளரசிஸோட சிம்டம். அதாவது இது இதெல்லாம் நடந்தால் உங்களுக்கு அத்ரோஸ்க்ளரசிஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி இல்லாமல் கூட போகலாம். பட் இதுதான் அந்த சிம்டம்ஸ். ஸோ உடல் உறுப்புக்கு வந்து இதயம் மூலமாக ரத்தம் போகாத பட்சத்தில் உங்கள் கை கால்கள் வந்து செயலிழக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம், வலி ஏற்படலாம், திடீர்னு வலிக்கும் ஏன்னு தெரியாது, நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கலாம், மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வலி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கை கால்களில். ஸோ இது எல்லாமே தான் அத்ரோஸ்க்ளரசிஸோட சிம்டம்ஸ். அடுத்து நான் சொன்ன விஷயம் வந்து கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். இது வந்து பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு வந்து இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கும், அதாவது இதயத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கும், அது வந்து பிறப்பிலே இருக்கும்போது அந்த குழந்தைகள் வளர 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 இந்த பிரச்சனைகள்லாம் வரும். என்னென்னா அவங்களால மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, எப்போவுமே ரொம்ப வீக்காகவே இருப்பாங்க, அவங்களால ஓடி ஆடி விளையாட முடியாது, அவங்களோட இதய துடிப்பும் சமமாக இருக்காது, லேப்டாப் அந்த விஷயம் அந்த ரிதம் வந்து சமமாக இருக்காது. மற்றபடி அவங்க எப்போவுமே வீக்காக இருப்பாங்க, மூச்சோட கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய ஸ்கின் கலர், அதாவது அவங்களுடைய தோலோட அந்த நிறம் வந்து கொஞ்சம் நீல நிறமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளூ பர்பிள் அப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் ஒரு குழந்தையோட இதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற அறிகுறியை குடிக்கிற விஷயந்தான் இது. அவங்களோட ஸ்கின் நிறம் வந்து ப்ளூ இல்லைன்னா பர்பிள் நிறத்தில் இருக்கும், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, குழந்தைகளால் ஓடி ஆடி விளையாட முடியாது, மயக்கம் போட்டு குழந்தை விழலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டப்படாமல் இருக்கும்போதே நம்ம வந்து உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா வளர்ந்தவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு உணர முடியும், ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ அவங்க வளர வளர நம்ம மானிட்டர் பண்ணால் இந்த எல்லா விஷயங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அட்மிட் பண்ணும்போது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு இதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஸோ கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வந்து டிஃபெக்ட் வந்து எப்படின்னா, பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தைக்கு அதோட இதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அதுதான் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட். கொரோனரி ஆர்த்தரி டிசீஸ். கொரோனரி ஆர்த்தரி டிசீஸ் என்னென்னா, இதயத்திலேருந்து ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போகிற அந்த ஆக்சிஜன் இருக்கிற அந்த ரத்தத்தை கொண்டு போகிற ரத்த நாளங்கள் ரத்த குழாய் இதில் வந்து அடைப்பு இருக்கும்போது அந்த ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப சின்னதாக, நிறைய கொலஸ்ட்ரால் வந்து அங்கே பில்டப் ஆகும்போது அது ரொம்ப சின்னதாகிடும். ஸோ ஆக்சிஜன் பிளட் வந்து ஆர்கன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்கள் இதயத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்கான நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். என்னென்னா வந்து எப்போவுமே வந்து அஜீரணமாக உங்களுக்கு தோணும், ஏதாவது சாப்பிட்டா வந்து அது ஜீரணமாகற மாதிரி உங்களுக்கு தெரியாது, உங்களோட கேஸ் வந்து வயிற்றில் வந்து கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அது நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஒரு வாந்தி வரக்கூடிய அந்த நாசியாட்டிக் எஃபெக்ட் இருக்கும். நாசியாட்டிக் எஃபெக்ட்னா உங்களுக்கு வாந்தி வராது, பட் அந்த நாசியா அந்த இஃபெக்ட் அந்த அந்த ஃபீலிங்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும், வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்புறம் நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கும், இதயம் பக்கத்தில் அந்த இதயத்தில் அந்த நெஞ்சுக்கிட்ட வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ வந்து நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, பட் அங்கே ஏதோ ஒரு இறுக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சு விட கஷ்டப்படுறது, மயக்கம் வர்றது, இது எல்லாமே தான் கொரோனரி ஆர்த்தரி டிசீஸ். இந்த இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமாக காமனாக சொல்லப்படுற விஷயம் வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது, அப்புறம் செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி, இது வந்து கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். பட் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வர சிம்டம்ஸ் என்னென்னா, அது ஒன்று ரெண்டு சிம்டம்ஸ் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொரோனரி ஆர்த்தரி டிசீஸில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னா நோசியாட்டிக் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அஜீரணம் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், அப்புறம் கேஸ். ஸோ அடுத்து கார்டியோமயோபதி. கார்டியோமயோபதி என்னென்னா, உங்களோட இதயம் வந்து ரத்தத்தை
வந்து பம்ப் பண்ணுற அளவுக்கு தான் அந்த தசைகள் வந்து இருக்கணும், இந்த இதயத்தோட தசைகள். அதையும் தாண்டி அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ இல்லை எக்ஸ்ட்ராவோ வளர்ந்தாச்சோ அதுதான் வந்து கார்டியோமயோபதின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து அந்த மசில் வந்து அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும், அதையும் தாண்டி அந்த தசைகள் வளர்ச்சி அடைந்தாலும் அந்த தசைகள் வந்து ரொம்ப இறுக்கமாக மாறும், சில சமயம் ரொம்ப வீக்காக கூட மாறக்கூடும். ஸோ இந்த பிரச்சனை தான் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போவுமே கால்களில் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கும், கால்கள் வீங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மூச்சு விட கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு அஜீரணம் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே தான் வந்து கார்டியோமயோபதியோட சிம்டம். கார்டியோமயோபதி வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, பட் இதுவுமே கூட ஒரு பிரச்சனை தான். உங்களுக்கு கால்கள் வீக்கம் அடையும் போது இது வந்து இது தனி சிம்டமாக இருக்குது. கால்கள் வீக்கம் அடையும் போது கூட நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம், அது வேறு எந்த பிரச்சனையாகவும் இருக்காது. ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனையாக கூட கால்கள் வீங்க ஆரம்பிக்கலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் செக்கும் பண்ணி. ஸோ இறுதியாக நான் சொன்னது வந்து ஹார்ட் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன்னா வந்து இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்களே, ஒரு ஒரு கிருமி வந்து நம்ம உடம்பில் வந்தோம்னா நம்ம உடம்பில் கொடுக்குற அந்த ரியாக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன் தான் அது. இது எப்படின்னா இதயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு கிருமியோ இல்லை பேக்டீரியாவோ நம்ம இதயத்தை தாக்கிருச்சுன்னா என்ன நடக்கணும், எப்போதும் வர மாதிரி தான் காய்ச்சல். ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு காய்ச்சல் வரும், இரும்பல் வரும், அதுதான் வந்து அது. அதுக்கப்புறம் உடலில் வந்து ஒரு ஒரு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் உங்களோட தோல், இந்த தோலில் வந்து ரேஷஸ் வரலாம், ஏதாவது ஒரு காயமோ அரிப்போ புண்களோ அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்துச்சுன்னா உங்கள் இதயத்தில் வந்து ஏதோ ஒரு பேக்டீரியாவோ வைரஸோ அட்டாக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், அதுதான் ஹார்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ மறந்துடாதீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு தனித்தனி சிம்டம்ஸ் இருக்குது. அந்த தனித்தனி சிம்டம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணால், இல்லை உங்களுக்கு ஏதோ நடக்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன சிம்டம்னு தெரிய வரும். ஸோ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். பட் இந்த மாதிரி சிம்டம் நீங்க ஃபீல் பண்ணும்போது டக்குன்னு கூகுள் பண்ணி பார்க்கறதோ இல்ல டாக்டரை போய் பார்க்கறதோ இப்படி செய்யறது மூலமா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே அவங்களால சொல்ல முடியாட்டியோ நம்ம அதை நோட்டீஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை பார்க்க முடியுது, அதை சீக்கிரமாக நம்மளால் கியூர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதோட தனித்தனி சிம்டம் தான். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, இதை கொண்டு இதை வந்து இதுக்கப்புறமும் வந்து இன்னும் டீட்டெயில்டாக பேச முடியும், பட் இது ஒரு லாங் வீடியோவாக ஆயிரும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் கலை, நன்றி.